சிக்கன் 1/2 kg கழுவி எடுத்திருக்கேன். அது கூட 1 tablespoon உப்பு சேர்த்துக்கிறேன், 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், 2 tablespoon மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 cup தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 1/2 மணி நேரம் நம்ம அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 tablespoon ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்துட்டு நம்ம 2 medium size வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா 1 golden brown வர வரையிலும் வணக்கி எடுத்துட்டு 20 முந்திரியை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வணக்கி எடுத்து ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை 4 tablespoon ஆயில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு 5 minutes ஃப்ரை பண்ணணும், அப்புறம் திருப்பி போட்டு 5 minutes ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேட்ச் வைஸாக நான் 3 பேட்சாக நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 plate மாற்றிட்டு அதுக்கப்புறம் 1 pan ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது அந்த பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வணக்கிட்டு 2 தக்காளி நான் வேக வச்சு தோல் உரித்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். 2 tablespoon மல்லித்தூள், 2 tablespoon மிளகாய்த்தூள், 1/2 tablespoon கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் வணக்கிட்டு 1 bowl அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நம்ம பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன், காய்ச்சின பால், காய்ச்சி ஆறின பால். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் சேர்த்துட்டு 2 glass தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக கொத்த மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம்.